ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். டாக்டர்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும், நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, சரியான நேரம் சாப்பிடுங்க, சரியான நேரத்துக்கு படுத்துருங்க, அதிகாலையில் எந்திரிங்க, இப்படி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இப்படி உடற்பயிற்சி பண்ணுங்கள், உங்களுடைய மனத்தை உங்களுடைய உள்ளத்தை வந்து இப்படி ஒரு ஃப்ரீயாக வச்சுங்க, என்னமோ நமக்குலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அப்படிலாம் அந்த டாக்டர் நடக்கிறாங்களாண்டா நடக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் முடியாது. ஏன்னா சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது, சரியான நேரத்துக்கு ஓய்வு எடுக்க முடியாது, சரியான நேரத்துக்கு உறங்க முடியாது. இப்படி அந்த நோயாளிகளை காப்பாற்றுறதுல அந்த மருத்துவர்கள் செய்யக்கூடிய தியாகத்துக்கு எல்லையே இல்லை, அளவே இல்லை. என்ன செய்தாலும் அதற்கு ஈடாகாது. அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மருத்துவர்களை வந்து 99 மருத்துவர்கள் இதே போன்ற நிலையில் தான் இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் 1000 ரெண்டு பேர் ஏதாவது தவறுகள் செய்யலாம், குற்றவாளிகளாக இருக்கலாம், அதை கமர்ஷியலாக பண்ணலாம், அவங்கள நம்ம விட்டுருவோம். பெரும்பாலும் நோயாளிகளை காப்பாற்றுறதும் மருத்துவத்துறையை வந்து ஒரு ஒரு புனிதமானதாக கடைபிடிக்கக்கூடிய மருத்துவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மருத்துவர்களுக்கு இந்த நோயாளிகள் தரப்பில் உள்ள சில விஷமமான ஆட்கள் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள், சீண்டல்கள், பாலியல் தொந்தரவுகள்லாம் உலகத்தில் நாட்டில் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சம்பவம் தான் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஆர்ஜி கருங்கிற ஒரு மருத்துவமனையில் நடந்திருக்குங்கிற செய்தி இன்னும் இந்திய முழுக்க உள்ள எல்லா மருத்துவர்களையும் உலுக்கி எடுத்தது மட்டும் இல்லாமல் பொதுமக்களையும் நடுநிலையாளர்களையும் வேதனைப்பட வச்சிருக்கு. கண்கள்லேருந்து கண்ணீர் வர்றது மட்டும் இல்லாமல் நெஞ்சை பிழியக்கூடிய அந்த சம்பவத்தை நினச்சி பார்க்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு சோக சம்பவம் தான் அந்த மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவமனையில் ஒரு பயிற்சி மாணவியாக இருந்த ஒரு மருத்துவருக்கு சஞ்சய் ராய்ங்கிற ஒரு கொடுங்கோலன், ஒரு குற்றவாளியால் நிகழ்ந்திருக்குங்கிற செய்தி தான் இப்போ நம்ம காணப்போகிற செய்தியாக இருக்குது. என்ன நடந்துச்சு, இது நடந்ததுக்கு என்ன காரணம், இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, இவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற விவரத்தையெல்லாம் இந்த வீடியோவில் சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக கேளுங்க. கேட்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். காரணம் வந்து உங்கள் 4 அறைகளுக்குள்ள உலகத்தில் இருக்கிற 4 பக்கம் இருக்கக்கூடிய செய்திகளையும் கொண்டு வந்து சேர்க்கிற பணியை தான் நம்ம செய்கிறோம். இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுறதும் உங்களுக்கு கடமையாக இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கருங்கிற ஒரு மருத்துவமனையில் ஒரு இளம் மருத்துவர், அவங்க MBBS முடிச்சுட்டு பயிற்சி டாக்டராக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பணியில் இருந்திருக்கிறாங்க. பணியில் இருக்கிறப்ப தொடர்ந்து அவங்க வந்து 24 மணி நேரத்தை கடந்து கிட்டத்தட்ட 30-32 மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்து ஒரு நள்ளிரவு நேரம் வந்தவுடனே அவங்க வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக அந்த மருத்துவமனையில் டாக்டருக்குன்னு தனியாக ஓய்வு வேறு கொடுக்கப்படாத இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் கருத்தரங்கில் வந்து ஒரு சோபாவில் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறப்ப ஒரு மிருகம் அங்கே போகுது. மிருகம்டா யார், மனித மிருகம். சஞ்சய் ராவ்ங்கிற அந்த மனித மிருகம் போயிட்டு அந்த மருத்துவருக்கு வந்து பாலியல் சீண்டல் கொடுத்து அவங்கள கொலை செய்து அவங்க உயிரை சேதப்படுத்தியிருக்காங்கிற வருத்தமான செய்தி தான் இப்போ நமக்கெல்லாம் இந்தியா முழுக்க எல்லாரையும் உலுக்கிக்கிட்டு இருக்கு. அப்படி நடந்தது என்னென்று நீங்கள் கேட்குறதுக்குள்ள அந்த குற்றவாளி வந்து இந்த மருத்துவமனையை சார்ந்தவனா இல்லை, அங்கே வேலை பார்க்குற டாக்டரா இல்லை, அல்ல மருத்துவமனையில் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவனா இல்லை, அந்த மருத்துவமனைக்கும் அவனுக்கும் அதிகாரப்பூர்வமான எந்த சம்பந்தமுமே கிடையாது. அப்படி எப்படி அந்த மருத்துவமனைக்குள்ள அவன் போனான்னா, அந்த மருத்துவமனைக்கு பேஷண்ட்டுகளை கூட்டிகிட்டு வந்து சேர்க்குற புரோக்கர் மாதிரி, அவன் பாசையில் பப்ளிக் சர்வீஸ் மாதிரி அவன் சொல்லிக்கிட்டாலும் அவன் செஞ்ச வேலை புரோக்கர் வேலை தான். அப்படி சேர்க்குற வேலையை பார்க்குறதுனால அந்த டோட்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் இவன் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வந்திருக்கான். அப்படி போயிட்டு வர்ற அதிகாரம் இருந்ததுனால தான் அவனால் இவ்வளோ பெரிய காம கொடூரமான குற்றத்தையும் செய்ய முடிஞ்சிருக்கிறது தான் வேதனையான செய்தியாக இருக்குது. கடந்த 8/8/24 அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான் இவன், அந்த மருத்துவமனைக்கு 10 மணிக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறான். அந்த நைட்டு 10 மணிக்கு நுழையிறது அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாயிருக்கு. அடுத்து 11 மணிக்கு என்ன பண்ணியிருக்கான், 4வது மாடிக்கு நோயாளிகளை அனுமதிக்கிற பணியை இவன் கூட்டிகிட்டு வர அந்த பேஷண்ட்ஸை அட்மிட் பண்ணுற வேலையை பார்த்துருக்கான். இதுவும் சிசிடிவியில் ஃபுட்டேஜில் பிரிண்ட் ஆகிருக்கு. 11:45 4வது மாடியிலேருந்து இறங்குறான் கீழே. அப்போ 4வது மாடியிலேருந்து இறங்கிட்டு என்ன பண்ணுறான், 1:30 to 3 அந்த அந்த ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி உள்ள ஒரு வளாகத்தில் உட்காந்து தண்ணி அடிக்கிறான், மது அருந்துறான். இதுவரைக்கும் மனுஷனாக இருந்த இவன் இந்த மது உள்ளுக்கு போனவொடனே மிருகமாயிட்டான். மிருகமாயிட்டு என்ன பண்ணுறான், அதிகாலை பொழுது விடிஞ்சிருச்சு, 9:08:24
அதிகாலை 4:30 மணிக்கு என்ன பண்ணுறான், மறுபடியும் அந்த மருத்துவமனைக்கு மேலே ஏறுறான். அப்போ போய் லிஃப்டை பார்க்குறான், அந்த லிஃப்ட் டோர் லாக்காயிருக்கு. சில பொது இடங்களில் பொதுமக்கள் போகக்கூடிய இடங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, லிஃப்ட் வந்து காலையில் 8:00 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க, அது மாதிரி லாக் பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்குது. இதை பார்த்த உடனே என்ன பண்ணுறான், 4வது மாடிக்கு படிக்கட்டில் ஏறி போகிறான். இதுவும் சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாயிருக்கு. ஸோ இவன் 4:30 மணிக்கு 4வது மாடிக்கு போகிறாங்கிறது நல்லா தெரியுது. அங்கே போனவுடனே என்ன பண்ணுறான், நேராக ஒரு ஆப்ரேஷன் ஹால் தேட்டருக்குள்ளே போகிறான். அங்கே யாருமே ஆள் இல்லை. அப்படியே சும்மா ரிட்டர்ன் வர்றான் அந்த கான்ஃபரன்ஸ் ஹால் கருத்தரங்க அரங்குக்கு வர்றான். வர்றப்ப அங்கே வந்து அந்த இளம் பெண் மருத்துவர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பயிற்சியில் இருந்து அங்கே நோயாளிகளுக்கு பணி செய்து அயர்ந்த நிலையில் சற்று ஓய்வெடுக்க அந்த கருத்தரங்குக்கு வந்த அந்த மருத்துவரை பார்த்தவுடனே இவன் மிருகமாகிறான். அதனுடைய விளைவு அந்த மருத்துவருக்கு இவன் பாலியல் சீண்டல் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அவனோட போராடுறாங்க. அவனுடைய பலத்தை வந்து இவங்களால் வந்து சரி கட்ட முடியலை. உடனே சத்தம் போட்டு கத்துறதுக்கு தனக்கு உதவிக்கு யாராச்சும் ஆள் வர மாட்டாங்களான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவன் உடனே என்ன பண்ணுறான், அந்த சத்தம் வெளிவராத அளவுக்கு ஒரு துணியை வச்சு அவங்க வாயை அடைச்சி முகத்தை இறுக்கி அப்படியே பிடிச்சி மண்டையோடு சேர்த்து ஒன்றுனா தரையில் வச்சு அடிக்கிறான். எவ்வளவு கொடூரம் பாருங்கள். ஒரு அடி அடிச்சு சட்டார்னு அடி விழுது, மறுபடியும் அடித்தோடனே அவரோட மண்டை வந்து அந்த தரையில் வந்து மோதின உடனே நம்ம எல்லாருக்கும் தெரியும், தலையில் அடிபட்டால் என்னாகும், மண்டை ஓடுகள் உடைந்து அந்த ஃப்ளட் கிளாண்ட் ஏற்பட்டுரும். அந்த நிலைமை ஏற்பட்ட உடனே அந்த மருத்துவர் என்ன பண்ணியிருக்காங்க, தலையில் தாக்குண்டதுன்னு பெரிமார்டம் என்று அழைக்கப்படுற மரணத்துக்கு அருகில் உள்ள நிலைக்கு, கிட்டத்தட்ட மரண ஸ்டேஜ், கோமா ஸ்டேஜுக்கு அவங்க போயிட்டாங்க. இப்போ சுயநினைவு இழந்திருக்கிறாங்க, உயிர் இன்னும் போகலை, அவங்களால பேச முடியல, சத்தம் போட முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அப்படிப்பட்ட நிலையிலையும் அந்த பெண் மருத்துவரை இந்த சஞ்சய் ராய்ங்கிற மிருகம் என்ன பண்ணியிருக்கு, பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்கு, பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கு. சில நிமிடங்களில் அந்த அம்மாவுக்கு உயிர் போயிடுச்சு. உயிர் போனதை கூட இவன் கவனிக்காமல் மீண்டும் மீண்டும் மிருகத்தனமாக இவனுடைய பாலியல் தொந்தரவை அந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுறான், இவன் அதை விட்டு வெளியில் வர்றான். இப்போ பெரிய நல்ல மனுஷன் மாதிரி அந்த சடலத்தை போட்டு விட்டு வெளியே வர்றான். அங்கிட்டு சில வெளியே வந்து அந்த மருத்துவமனையில் ஒரு மூலையில் போய் ஒதுங்கிக்கிறான், ஒளிஞ்சிக்கிறான். அந்த அதிகாலையில் அந்த சடலத்தை பார்த்த ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து எல்லா விதமான சிசிடிவிகளையும் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப தான் இப்போ நம்ம அந்த முத சொன்ன 9 மணி 10 மணிலேருந்து என்னென்னலாம் நடந்திருக்கு, இவன் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கிறான் அப்படிங்கிற இதை பார்த்தவொடனே இவனை தேடி பிடிச்சி ஆளை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி கேட்டால் உண்மையை ஒத்துக்கவா செய்வான், மேக்சிமம் ஜமாளிக்கிறான். கிட்டத்தட்ட 48 மணி நேரம் கடுமையான போராட்டம் பண்ணி விசாரித்த பிறகு அவனுக்கு இப்போ விலகி போயிடுச்சு. ஆகா, நிறையா சிசிடிவி இருக்கிறத மறந்துட்டான். இவன் போதையில் இருக்கான்ல, போதை ஆசாமியை கண்டு இந்த அறிவு இவனுக்கு வேலை செய்யலை. ஆகா, சுற்றிலும் கேமரா இருக்கு, என்ன மாட்டிக்குவங்கண்டு தெரியாமல் இந்த மிருகம் செஞ்ச தவறில் மாட்டிக்கிட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் தான் செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டிருக்கான். அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த காவலர்கள் வந்து நீ எப்படி எப்படி பண்ணாங்கிறத அவன்கிட்ட கேட்குறப்ப ஒத்துக்கிட்டு என்ன மாதிரிலாம் தொந்தரவு கொடுத்தாங்கிற அந்த விவரமான செய்திகளை சொல்கிறப்ப தான் கேட்கக்கூடிய அந்த காவலர்களுக்கெல்லாம் அழுகையும் ஆத்திரமும் நெஞ்ச பிளிகிற சோகமும் ஏற்பட்டிருக்கு. அந்த சஞ்சய் ராய்ங்கிற மிருகத்தை வந்து கைது பண்ணிட்டாங்க. இப்போ அவன் வந்து ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க. இவனுக்கு இனிமேல் முறையான தண்டனை என்ன கிடைக்கும், எப்படி கிடைக்குங்கிறப்ப சில பொது மக்களும் நடுநிலையாளர்களும் உடன் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க இருக்கிற டாக்டர்கள்லாம் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கு வந்து சரியான ஒரு தீர்வு ஏற்படணும்னு சொல்லி. இப்போ இவன் வந்து குற்றவாளிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு, கொலையாளி குற்றவாளி கொடுஞ்செயல் பண்ணியிருக்கான், இதெல்லாம் ப்ரூஃப் ஆயிட்டாலும் இவனுக்கு கிடைக்க போகிற தண்டனை என்ன, சிறைக்குள்ளே போட்டு வாரத்தில் 2 நாள் சிக்கன் கறியும் சாப்பாடும் சரியான நேரத்துக்கு தேநீரும் கொடுத்து இவனை மறுபடியும் உடல் புஷ்டியோடைய வெளியே விட்டு இவனுக்கு மறுபடியும் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு செய்கிறது தான் தண்டனையா, இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைலாம் கடுமையாக கொடுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்க. அரபு நாடுகளில் கொடுக்குற மாதிரி இவனை பார்த்துட்டு ஆகா இது மாதிரி தவறு இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிற பயம் வந்து குற்றவாளிகளுக்கு வரணும். சிலருடைய எதிர்பார்ப்பு இவனுடைய அந்த பாலியல் உறுப்புகளை வந்து துண்டிக்கணும்,
இவன் நெத்தியில் வந்து அந்த பச்சை குத்தணும், நான் ஒரு காம குருடன்னு அவனுக்கு பச்சையை குத்தி இரண்டு கண்களையும் குருடாக்கி இவனுடைய கை ஒரு கால் ஒரு கையை வந்து நுடமாக்கி வெட்டி இவனை வந்து தவழ்ந்து தள்ளாந்துக்கிட்டே உலகத்தில் சாகாமல் வாழ விடணும் இவனை. அப்போ தான் இவன் வந்து அனுபவிக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை பார்த்துட்டு ஆகா இவ்வளவு பெரிய கொடூரனா இவன், இவனுக்கு எவனுமே உதவி செய்யக்கூடாதுன்னு, அவனுக்கு யாரும் பச்சை தண்ணி கூட கொடுக்கறதுக்கு முன்வரக்கூடாது, இவனை பார்த்து மற்ற குற்றவாளிகள்லாம் ஆகா நம்ம செஞ்சால் இந்த மாதிரி மாட்டிக்கோமுடான்னு பயப்படணும். இப்போ இதுக்கு வந்து பெரிய சாட்சியெலாம் தேவையில்லை, நல்ல ப்ரூஃபான ஒரு கேஸ் இது. சந்தேகப்பட்டு இவெல்லாம் தப்பிக்க உடனுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. இதுக்கு நியாயம் வேணும் நீதி வேணும்னு சொல்லி இந்தியாவிற்கு முழுக்க இருக்கிற டாக்டர்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. காரணம் வந்து டாக்டர்களில் வந்து 199 டாக்டர்கள் நம்ம முத சொன்ன மாதிரி மக்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடியவங்களாக, தன்னுடைய சுக சுய துக்கங்களை விட்டுட்டு அவங்க வந்து மக்களுக்காக பணியாற்றக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க. யாராச்சும் 100 டாக்டர் 2 டாக்டர் ஏதாவது தவறானாவும் குற்றம் செய்யக்கூடியவராகவும் அல்லது ஒரு கமர்சியலாக வியாபாரம் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கலாம், அவரை விட்டுருங்க. பெரும்பாலான மருத்துவர்கள் வந்து சேவை நோக்கத்தோட ஒரு தூய பணியை தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட மருத்துவர்களுக்கு இங்கே சரியான பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் இந்த மருத்துவ தரப்புலேருந்து வரக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. காரணம் வந்து ஒரு மருத்துவர் வந்து ஒரு நோயாளியை அணுகிறப்ப அந்த நோயாளியை வந்து அவர் அணுகக்கூடிய விதம் மாற்று பார்வையில் பார்த்தா அது வேறு விதமாக தவறாக கூட காட்சியளிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கலாம். ஆனால் அந்த மருத்துவருக்கு தான் தெரியும் இந்த நோயாளியை எப்படி அணுகி எப்படி பார்த்து இவர் கண்ணை எப்படி பார்க்கணும், வாயை எப்படி பார்க்கணும், இவருடைய இதயத்தை எப்படி ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்க்கணும், இவருடைய உறுப்புகளை எப்படி சோதனை செய்து பார்க்கணுங்கிறதெல்லாம் அந்த மருத்துவருக்கு தான் தெரியும். அப்படி ஒரு தாய் பிள்ளையை பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடிய ஆண் மருத்துவர் பெண் மருத்துவர் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் மருத்துவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய சில நோயாளி தரப்பு குற்றவாளிகளும் இருக்கிறாங்க. இது யதார்த்தமாக நடந்தாலும் இதை மாதிரி காம கொடூரங்களும் இந்த உலகத்தில் இந்த நாட்டில் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்படியெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மருத்துவர்களுக்கு அவர்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு பாதுகாப்பான ஓய்வு அறைகள் இருக்கணும், பாதுகாப்பான சூழல் இருக்கணும், காவல்துறையுடைய கண்காணிப்பு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான குற்றவாளிகளுக்கு கடும் கொடும் தண்டனை கொடுக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இன்று ஒட்டுமொத்தமான பொதுமக்களுக்கும் நடுநிலையாளர்களுக்கும் வந்துருச்சு. இந்த கோரிக்கையை எடுத்து தான் இந்தியா முழுக்க உள்ள மருத்துவர்கள் வந்து இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க போராட்டத்துக்கு பிறகு அந்த மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சர் அவங்க மம்தா பானர்ஜி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்க நிச்சயமாக உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி கடுமையான தண்டனை கொடுக்கணும், அப்படி கொடுக்க முடியாத பட்சத்துக்கு நாங்களே சிபிஐக்கு இந்த விசாரணையை கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. காரணம் சில மாநிலங்களில் சிபிஐ விசாரணை நடக்கிறதா இருந்தால் அந்த மாநில அரசுடைய ஒப்புதல் வேணுங்கிறப்ப இந்த மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அதற்கு ஏற்கனவே அனுமதி கொடுக்காமல் இருந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு வித்தியாசமானதாக இருக்கிறதுனால இந்த உயர்நீதிமன்றமே என்ன பண்ணிருச்சு, இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியிருக்கு. மாற்றியிருக்கக்கூடிய இந்த வழக்கு மூலியமாக 2 விஷயங்கள் நிரூபணமாயிடுச்சு. ஒன்று, இவன் செய்த அந்த பாலியல் தொந்தரவு கொலை கொடூரமெல்லாம் நிரூபணமாயிட்டாலும் இவன் எப்படி செய்தான், இவனுக்கு இந்த மருத்துவமனைக்கு சம்மந்தமே இல்லையே, இவன் டாக்டரும் இல்லை அங்கே உள்ள ஊழியரும் இல்லை, ஒன்றும் இல்லாத ஆள் எப்படி இந்த மருத்துவமனை முழுக்க இவன் வந்து எல்லா இடத்துக்கும் இவன் வந்து ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு வர்றதுக்கான சூழ்நிலையை எப்படி ஏற்படுத்துச்சு, இந்த மருத்துவமனை நிர்வாகம் எப்படி கொடுத்துச்சு, இப்போ இது மாதிரி எத்தனை நிகழ்வுகள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் அப்படிங்கிற பல கோணத்தில் இந்த சிபிஐ விசாரிக்கும். விசாரித்து இது மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நம்ம நாட்டில் எங்கேயுமே நடக்காத அளவுக்கு ஒரு தீர்ப்பு வெளிவருங்கிற நம்பிக்கை தான் மருத்துவர்களுக்கு இருக்குது, நடுநிலையாளர்களுக்கு இருக்குது, பொதுமக்களுக்கு இருக்குது, நமக்கும் அதே நம்பிக்கை தான் இருக்குது. நிச்சயமாக அப்படி ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுக்குறதோட உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற செய்திகள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் 4 செவத்துக்குள்ளே உங்களுக்கு எந்த விதமான சுருகளும் இல்லாமல் நன்றினையாக வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.